ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த ஸ்குடி சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோட சேவிங்ஸ் பற்றி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. சிஸ்டர், நீங்கள் வந்து என்னென்ன சேவிங்ஸ் பண்ணுறீங்க, எப்படி எப்படி வந்து சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ எவ்வளோ அமௌண்ட் வந்து சேவிங்ஸுக்காக ஒதுக்கிட்டுருக்கீங்க, ஸோ அதை பற்றி வந்து ஒரு வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. பட் அந்த வீடியோ கொடுக்க எனக்கு டிலே ஆகிடுச்சு, அதனால் உங்ககிட்ட சாரி சொல்லிக்கிறேன் சிஸ்டர். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிகிட்ருக்கேன், ப்ளஸ் சேவிங்ஸ் மட்டும் இல்லை, எனக்கு வந்து லோனும் போயிட்டுருக்கு, ஸோ அதுவுமே எப்படி கட்டிட்டுருக்கேன், ஸோ அதை அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே ஷேர் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன சேவிங்ஸ் பண்ணிகிட்ருந்தேன் அப்படின்னா, நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எந்த சேவிங்ஸும் நான் பண்ண கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ பேங்க் வந்து பேங்க்கில் வந்து அமௌண்ட் வந்து போடலாம். ஒரு சில ஸ்கீம் வந்து நம்மளுக்கு வந்து போட முடியாது, பிகாஸ் என்ஆர்ஐ அப்படிங்கிறதுனால போட முடியாது. ஒரு சில ஸ்கீமில் வந்து என்னால் அமௌண்ட் போட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து பேங்க்கில் வந்து எப்போயாவது இருந்துட்டு அந்த மாதிரி தான் அமௌண்ட் போடுறதுனால போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எந்த ஸ்கீமும் இல்லை, பேங்க்லேயும் நான் எந்த ஸ்கீம்லேயும் வந்து ஜாயின் பண்ணலை. ஸோ நார்மலாக வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ஜுவல்லரி. ஸோ கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்காக நான் வந்து கோல்டு சிட்டு போட்டிருந்தேன், அண்ட் லலிதாவில் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 5000 கட்டிகிட்ருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது இப்போ தான் முடிச்சு அதில் வந்து ஜுவல் வாங்கிட்டேன். ஸோ அந்த ஜுவல் வாங்கின வீடியோவும் வந்து நம்ம சேனலில் இருக்குது. ஸோ அந்த வீடியோ வந்து இந்த வீடியோவோட ஐகார்டில் மேலே வர மாதிரி கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மகளிர் குழு. ஸோ அதில் வந்து நான் இருக்கேன். ஸோ SKHG அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த குரூப்பில் வந்து நான் இருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 100 ரூபாய் கட்டணும் சேமி அப்படிங்கிறதுனால, ஒரு மாசத்துல 5 வாரம் வரும், ஒரு மாசத்துல 4 வாரம் வரும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 500 ரூபாய் கட்டுற மாதிரி வரும் ஒரு மாசம், 1 மாசம் 400 கட்டுற மாதிரி வரும். ஸோ எப்படி வருது அதுக்கேற்ற மாதிரி கட்டிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிறு சேமிப்பு, அது வந்து மந்த்லி நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே குழுவில் இருக்கவங்களோட தான். ஸோ குழுவில் தான் கட்டிகிட்ருக்கேன், அதுவும் அதே மாதிரி தான். மாதம் வந்து எத்தனை வாரம் வருதோ, 4 வாரம் வந்ததுன்னா 400 ரூபாய் கட்டுவேன், 5 வாரம் வந்ததுன்னா 500 ரூபாய் கட்டுவேன். சப்போஸ் நான் ஒரு வாரம் கட்டலைன்னா கூட அடுத்த வாரம் சேர்த்து, இந்த வாரம் 100 ரூபாய் கட்ட வேண்டியது கட்டலை அப்படின்னா அடுத்த வாரம் சேர்த்து 200 ரூபாயை அப்படி கட்டிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கோல்டு காயின் வாங்கினேன். ஸோ கோல்டு காயின் வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம் வாங்கினேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரலில் வந்து அட்சய தேதிக்கு வாங்கினேன். கிட்டத்தட்ட அதுக்கு வந்து ஒரு 6000 வந்து சேவ் பண்ணி வச்சுருந்ததுனால ஸோ அதை வந்து வாங்க முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காயின் வந்து நான் எவ்ரி மந்த் வாங்குவேனானா கேட்டால் இல்லை. கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ஒன்று கோல்டு ஜுவல்லரி வாங்கணும் அப்படின்னா கோல்டு சிட்டு போட்டு வாங்குவேன், அண்ட் காயினாக வாங்குகிறேன் அப்படின்னா 1 கிராம் காயின் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி ஒன்று வாங்கியிருந்தேன், இப்போ ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 1 கிராம்ல தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா காயின் அப்படிங்கிறப்போ ரெடி கேஷ் கொடுத்து அப்போவே வாங்குற மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சிட்டு வந்து போட்டிருந்தேன். ஆல்ரெடி வந்து கோல்டு சிட்டு முடிய போகிற ஸ்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் சிட்டு ஆல்ரெடி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் சிட்டு கோல்டு சிட்டு முடிய போகிற டைம் அப்படிங்கிறதுனால ஒரு சிட்டு வந்து சேர்ந்துருந்தேன். அது வந்து 2000 மந்த்லி கட்டணும். ஸோ அது வந்து ஒன்று சேர்ந்துருந்தேன். இன்னொன்று அது வந்து கட்டிகிட்ருக்கேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா 7 சீட்டு அது வந்து இவங்க வந்து ஜாயின் பண்ணது. ஸோ அதோட அமௌண்ட் வந்துருச்சு. ஸோ அதை பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னாலும் இந்த வீடியோட ஐகார்டில் வர மாதிரி கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து ஒரு 2 or 3 times வந்து கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பட் எனக்கு அது வந்து கரெக்டாக தெரில, பிகாஸ் இவங்க தான் அது கட்டுறாங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான அமௌண்ட் தான் வரும். ஒரு தடவை 3 மாதத்துக்கே 3 தடவை அப்படின்னு சீட்டு மாறி மாறி வந்துடும் போல. அந்த மாதிரி வந்தாலும் ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே அந்த மாதிரி வரும். கொஞ்சம் 1000 ரூபாயை விட கொஞ்சம் ஒரு சில டைம் கூட வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மாதத்துக்கே கிட்டத்தட்ட ஒரு 3 சீட்டு போயிடும் அப்படின்னாங்க, கடக்கடன்னு போயிடும் போல். அதில் வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய் அந்த மாதிரி வரும்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லோன் வந்து எடுத்துருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு அப்படின்னா குழுவில் வந்து எடுத்திருந்தேன், மகளிர் குழுவில் நான் வந்து எவ்வளோ எடுத்திருந்தேன் அப்படின்னா 40,000 வந்து லோன் வந்து எடுத்திருந்தேன். ஸோ எடுத்துகிட்டு இப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி 2140 ரூபாய் கட்டிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி 2130 கட்டினேன், இப்போ 2 மாசமாக 2140 அப்படின்னு கட்டிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 24 மாதம் கட்டணும். இது கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே டோட்டலாக கட்டி முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த லோன் வந்து கிளியர் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லோன் கட்டுறேன், ப்ளஸ் வந்து குழுவில் சேமிப்பு கட்டுறேன்னு சொல்லியிருந்தேன்ல, சேமிப்பு சிறு சேமிப்பெல்லாம் கட்டிகிட்ருக்கேன்னு சொல்லியிருந்தேன்ல. இது வந்து சேமிப்பு, அதுக்கடுத்து சிறு சேமிப்பு, ப்ளஸ் வந்து சந்தா எவ்ரி மந்த் அது 10 ரூபாய் கட்டணும். ஸோ அது வந்து கட்டி தான் ஆகணும். சேமிப்பு கட்டும்போதே அது கூட சேர்த்து இந்த 10 ரூபாய் சந்தான்னு சொல்லி அதையும் கட்டிடணும், ஒரு மாதத்துக்கு 10 ரூபாய். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
சேவிங்ஸ் அமௌண்ட்டில் இருந்து நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 20,000 சேவ் பண்ணி வச்சுருந்தேன் குழுவில். ஸோ அதுலேருந்து வந்து அமௌண்ட் வாங்கியிருக்கேன். அந்த அமௌண்ட் வந்து எப்படி கட்டணும் அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஒருவேளை குழுவில் நம்ம இருக்கோம் அப்படின்னா சேமிப்பு இப்போ இருந்து கட்டுறோம், இப்போ தான் குழுவில் சேர்ந்துருக்கோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அப்படின்றப்போ வாரத்துக்கு 100 ரூபா கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா ஒரு 2-3 வருஷத்தில் நம்ம கொஞ்சம் காசு சேர்த்துட்டோம்னு வைங்களேன். நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 இயர்ஸ் ஆகும்போது இப்போ தான் வந்து ஒரு 20,000 அபவ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு 20 வந்து எடுத்திருந்தேன். அண்ட் இந்த 20 வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் நான் பே பண்ணி ஆகணும். எப்படி அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நான் இந்த மாதம் தான் 20,000 வாங்கியிருக்கேன் அப்படின்னா இந்த மாதத்துக்கான வட்டி 200 ரூபா, அது வந்து 101 ரூபான்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி வட்டி தான் குழுவில் வந்து 1 பைசா வட்டியும் அதெல்லாம் 1 ரூபா வட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி தான் பைசாவில் 1 பைசா வட்டியாக எதை சொல்லுவாங்க எனக்கு அது வந்து கரெக்டாக ஞாபகம் இல்லை, 101 ரூபான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வட்டி தான் இது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 20,000 ரூபாய்க்கு 200 ரூபா வட்டி அப்படின்றப்போ இந்த 1 மாதத்துலேயே வந்து எனக்கு 4 வாரம் இருக்குது. அப்போ 4 வாரன்றப்போ 1 வாரத்துக்கு 1000, 2வது வாரம் 2000 அந்த மாதிரி கட்டும்போது இந்த 1 மாதத்துக்குள்ளே இந்த 4000 ரூபா கட்டிட்டேன் அப்படின்னா இந்த மாதத்துக்கான 200 ரூபா வட்டி தனியாக எழுதுவாங்க. ப்ளஸ் இந்த அசல் தொகை கட்டுறேன்ல அதில் 4000 ரூபா. இப்போ 20,000 ரூபாயிலேருந்து இந்த மாதம் ஃபுல்லாக 4000 ரூபாயும் கட்டி இந்த வட்டியும் கட்டிட்டேன்னா மிச்சம் 16,000 இருக்கும். நெக்ஸ்ட் மந்த் இந்த 16,000க்கு 160 ரூபா வட்டி அதை போடுவாங்க. அப்போது இந்த மாதம் ஃபுல்லாக வந்து நான் 4000 ரூபா கட்டிட்டு ப்ளஸ் அந்த வட்டியும் கட்டிட்டேன் அப்படின்னா மிச்சம் 12,000 ரூபா இருக்கும். இந்த 12,000க்கு 120 ரூபா வட்டி போடுவாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த மாதம் 4 வாரம் வருதுல, ஸோ அதில் ஒரு 4000 ரூபா கட்டிட்டோம். வாரம் வாரம் 1000 ரூபா ஒவ்வொரு தடவை குழுக்கு போகும்போது கட்டிகிட்டே வந்தேன் அப்படின்னா 4000 ரூபா அதில் வந்து கழிஞ்சிரும். அப்போ மிச்சம் இந்த 120 இந்த வட்டியும் இதுவும் சேர்த்து கட்டினோம்னா மிச்சம் வந்து எவ்வளோ இருக்கும், 8000 இருக்கும். அதை வந்து இன்னொரு 2 மாதத்தில் கட்டி முடிச்சிடலாம். 1 மாதம், 2 மாதம், 3 மாதம், இதுக்கு 4-5 மாதம் ஆகும். 5 மாதத்தில் வந்து இதை வந்து கட்டி முடிச்சிடலாம். இதே நம்ம 1000 ரூபாயும் கட்டலாம், 500 ரூபாயும் கட்டலாம், நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி கட்டலாம். பட் நம்ம 1000 ரூபாய் படி கட்டினோம் அப்படின்னா அந்த கணக்கு வந்து கொஞ்சம் டேலி ஆகும், கரெக்டாக ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த இதுலேயே சொன்னேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குழுவில் நம்ம எடுத்தோன்னா நம்மளோட சேமிப்பு பணத்துலேருந்து நம்ம எடுத்திருக்கோம். ஸோ அதை வந்து கட்டணும், ப்ளஸ் அது கூட வந்து வட்டி கட்டணும். இந்த வட்டி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக எல்லோரும் வட்டி கட்டுவாங்களே இதே மாதிரி குழுவிலேருந்து எடுத்துட்டு. ஸோ அந்த டைமில் வந்து எல்லா வட்டியும் சேர்த்து பிரித்து போடும்போது நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், நம்மளோட அமௌண்ட்டுக்கு நம்ம எவ்வளோ வட்டி போட்டிருக்கோமோ அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு வந்துடும். நம்ம கட்டுற வட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த 200, 160, 120 கட்டுறோம்ல இந்த அமௌண்ட் வந்து நமக்கு வந்துடும். இந்த வட்டி அமௌண்ட்டு இதை விட நம்ம எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துடணும் அப்படின்னா 20,000 வந்து என்னோடய சேவிங்ஸ் அமௌண்ட் இருந்தது. ஸோ அதுலேருந்து எடுத்தேன். நான் வந்து 40,000 எடுத்திருக்கேன்னா இந்த 20,000த்துக்காக நான் இவ்வளோ கட்டுறேன் வட்டி அது மட்டும் எனக்கு வரும். ப்ளஸ் இன்னொரு 20,000 எக்ஸ்ட்ரா எடுக்கிறேன் பார்த்தீங்களா அது வந்து மற்றவங்களோடது, குழுவில் இருக்க மற்றவங்களோடது அவங்களுக்கான வட்டி அப்படின்றப்போ அந்த வட்டியில் இருக்க அமௌண்ட் வந்து எனக்கு விழாது. அது வந்து குழுவில் பிரித்து போடும்போது மொத்தமாக அது எல்லாரோட காசுக்கும் சேர்த்து போயிடும். எல்லாருக்கும் வட்டி பிரித்து போடுவாங்களா அதில் போயிடும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து இந்த மே மந்த்துக்கானது. நான் இதில் லோன் கட்டியிருக்கேன் அண்ட் ரெசிட்டு அதை பற்றி நான் வந்து ஷேர் பண்ணுறேன். சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து கட்டிகிட்டு இருந்ததுலேயே கோல்டு செட்டு கட்டிகிட்டு இருந்தேன் அண்ட் கோல்டு காயினுக்குன்னு சேவ் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ளஸ் குழுவில் வந்து சேமிப்பு பண்ணிகிட்ருக்கேன், சீட்டு போட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி பல சேவிங்ஸ் வந்து இந்த ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது. இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கான செலவு அப்படின்றப்போ இந்த மந்த்துக்கான சேமிப்பு அதுக்கடுத்து நான் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து 2ஆம் தேதி நான் கட்டிட்டேன். இந்த 5ஆம் மாதத்துக்கு 2ஆம் தேதி 5ஆம் மாதம் நான் வந்து லோன் அமௌண்ட் வந்து கட்டினேன். ஸோ அது வந்து 2140 நான் கட்டிட்டேன், கிளியர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துக்கான குழு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 வாரம் வரும் அப்படின்றப்போ 400 ப்ளஸ் வந்து சந்தா காசு சேர்த்து 410 ரூபா அப்படின்னு வந்து சேமிப்பு நம்ம கட்டணும். ப்ளஸ் வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் தொடங்கினேருந்து ஃபெஸ்ட் வீக்லேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சர்ச்சில் வந்து திருவிழா வருது. ஸோ அதனால் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா நடக்காது, குழு வந்து நடக்காது. ஸோ பெரிய திருவிழாவாக நடக்கும். ஸோ அதுக்கு பக்கத்தில் தான் குழு நடக்கிற இடம். அதனால் வந்து ஒருவேளை நடக்காமல் கூட இருக்கலாம். இப் சப்போஸ் நடந்ததுன்னா ஓகே, இல்லை வந்து வைக்கல அப்படின்னா இந்த வாரம் நம்ம கட்ட வேண்டிய காசையும் சேர்த்து அடுத்த வாரம் 200 நம்ம வந்து கட்டணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே இதிலே வந்து பார்த்தீங்கன்னா நான் குழுவிலேயே சிறு சேமிப்பு சேர்ந்திருக்கேன். அதுக்கும் வாரம் 100 ரூபா நான் கட்டிகிட்ருக்கேன். அது வந்து விருப்பம் உள்ளவங்க மட்டும் சேர்ந்து நம்ம வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கோம் தீபாவளிக்காக. இதை பற்றி நான் டீட்டெயிலாகவே ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 400 ரூபா நான் பே பண்ணணும் இந்த மாதமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 4 வாரம் வந்துச்சு அப்படின்னா 400 ரூபா, 5 வாரம் வந்ததுன்னா 500 ரூபா வரும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சீட்டு காசு, நான் சீட்டு வந்து சேர்ந்துருக்கேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து குழுக்கள் சீட்டு தான், ஒரு தடவை குழுக்குனாங்க அப்படின்றப்போ அப்பப்போ எல்லோரும் எடுத்துட்டோம். ஸோ யாருக்கு என்ன சீட்டு வரும் அப்படின்னு நம்பர் எழுதிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அந்த மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 சீட்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான் கட்ட போகிறது வந்து 3வது சீட்டு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இந்த
தேர்ட் வந்து இது நான் இப்போ கட்ட போகிறது. ஆல்ரெடி வந்து ஃபஸ்ட்டு சீட்டு போட்டு அதை வந்து அந்த சீட்டு போடுறவங்க வந்து எடுத்துட்டாங்க. செகண்ட் சீட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தான் விழுந்தது. ஸோ அந்த அமௌண்ட்டை எடுத்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, நான் வந்து கடனுக்கு கட்டியிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட்டு காசு வந்து ஏழை சீட்டு போட்டிருந்தாங்க இவங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதத்துல இன்னும் ரெண்டு தான் இருக்குது, 500 500 வரும். ஏன்னா கடைசி துண்டு அப்படின்றப்ப அது வந்து ஃபுல் அமௌண்ட் வர மாதிரி தான் வரும். 500 சீட்டு தான் அது, அதனால கடைசி சீட்டு அப்படின்னா ஃபுல் அமௌண்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏழை சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 1000 வந்து கட்ட இருக்குது இந்த மாதம். அது வந்து இந்த மாதமே கட்டி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதை கட்டிட்டோம் அப்படின்னா இந்த சீட்டு மட்டும் எங்களுக்கு முடிஞ்சிடும், அவ்வளோதான். இந்த மாதம் வந்து கட்டி முடிச்சிட்டோன்னா இது வந்து எங்களுக்கு கட்டுறது இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதம் நான் கோல்டு சீட்டு பற்றி சொல்லலை. ஏன் அப்படின்னா கோல்டு சீட்டு வந்து இந்த 5000 கட்டினால இது வந்து எனக்கு போன மாதத்தோடய கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நான் பண்ணிகிட்டு இருந்ததுனாலும் நான் இந்த சேவிங்ஸில் சொன்னேன், பட் இந்த மாதம் இல்லை, நம்ம போன மாதம் கட்டி முடிச்சிட்டேன் அவ்வளோதான், சீட்டு முடிச்சுட்டேன். இந்த மாதம் நான் இன்னும் ஜாயின் பண்ணலை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மகளிர் குழு. ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு காசு ப்ளஸ் வந்து வட்டி, இந்த சேமிப்புலேருந்து நான் அமௌண்ட் எடுத்தேன்ல அந்த காசு அதோட ப்ளஸ் வட்டி சேர்த்து கட்டணும் அப்படின்னா 4000 ப்ளஸ் 200 கட்டுற மாதிரி வரும். ஒவ்வொரு வாரத்துக்கு 1000 நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி கட்டினேன் அப்படின்னா 4000 நான் கட்டுற மாதிரி வரும். ப்ளஸ் வந்து 200 அந்த 20000 வட்டி அமௌண்ட்டு 200 நான் கட்டுற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதமே ஸ்கூல் ஃபீஸ் இருக்குது. ஸோ ஸ்கூல் ஃபீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா புக்ஸு அப்புறம் ட்ரெஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேன் ஃபீஸ் அந்த மாதிரி எல்லாமே சேர்த்து கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து ஒரு 6000 கிட்ட தேவைப்படுது. ஸோ அதுவும் நான் வந்து இந்த மாதம் பே பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்துக்கான கட்ட வேண்டிய காசு. இதில் நான் கட்டுனதுன்னு பார்த்தா இது மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சீட்டு காசு குலுக்கல் சீட்டு வந்து நாளை கம்ப்ளீட் பண்ணிடுவேன், அது வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ அது கிளியர் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பையனோட ஸ்கூல் ஃபீஸ் ரெடி பண்ணணும், ப்ளஸ் இந்த குழுவுக்கான காசு இது இது மட்டும் நம்ம ரெடி பண்ணணும். ஏன்னா குழுவுக்கான காசு வந்து எவ்ரி வீக் வந்து கட்டணும். ஸோ எவ்ரி சாட்டர்டே வந்து கட்டிகிட்டே வந்தோம் அப்படின்னா நம்மளோட கணக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ப்ளஸ் வந்து நான் என்ன சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா நியூ நோட், புது ரூபாய் நோட்டு இருக்குது பார்த்தீங்களா, தாள் காசாக இருக்கிறதுல நல்ல சடவத்தாளாக இருக்கும், அந்த தாள் வந்து சேவ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது சேவ் பண்ணி அதுலேருந்து அமௌண்ட்டும் நான் எடுத்துட்டேன், எடுத்து நான் என்னோடய கடன் வந்து நான் இன்னைக்கு கட்டிட்டேன். எவ்வளவு சேர்ந்து இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோல போட்டிருக்கேன், அந்த வீடியோ நேத்து தான் போட்டேன். புது ரூபாய் நோட் வந்து எவ்வளவு சேமிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் ஏழை சீட்டு வந்து என் ஹஸ்பண்ட் வந்து போட்டிருந்தாங்க. இந்த கட்டணும்னு சொன்னால இன்னும் 2 சீட் இருக்காது. இந்த 7 சீட்டு அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து போட்டுட்ருந்தோம். ஸோ அதோட சேமிப்பு பற்றின வீடியோவும் நான் போட்டிருக்கேன், அதில் எவ்வளோ சேமிப்புலேருந்து காசு அவங்க எனக்கு எடுத்து தந்தாங்க 7 சீட் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் நேற்று தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உண்டியல் சேமிப்பு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ குழந்தைங்க வந்து அவங்க தனி ஒரு உண்டியலில் வந்து சேவ் பண்ணுறாங்க, ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் இருக்குது. ஸோ அதில் வந்து காயின்ஸ் அவங்க தனி ஒரு உண்டியலில் சேவ் பண்ணுவாங்க, ப்ளஸ் வந்து நோட்டாக இருக்கிற காசு வந்து தாள் நோட்டு வந்து அவங்க தனியாக சேவ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கில் வந்து அப்பப்போ என்னால் முடிகிற அமௌண்ட் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் அப்பப்போ போட்டு வந்து சேவ் பண்ணுவோம். அது வந்து ரெகுலராக போடுவோம்னு இல்லை, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அங்கே போட்டு சேவ் பண்ணுவோம். சப்போஸ் ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா நாங்கள் பேங்க் சேவிங்ஸ்லேருந்தும் நாங்கள் ஏதாவது தேவை அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட் எடுத்து நாங்கள் வாங்கிக்குவோம். ப்ளஸ் காயின்ஸ் வீட்டில் அது எப்பயும் போல் காயின்ஸ் வந்து சேர்த்துட்டே இருப்போம் ரெகுலராக, அது வந்து எப்பப்போ கிடைக்குதோ அப்போலாம் சேர்த்துவோம். அதே மாதிரி உண்டியல், அதுக்கப்புறம் வந்து உண்டியலில் சேமிக்கிறது, அதுக்கப்புறம் நியூ நோட், இது வந்து எல்லாமே எப்பயாவது சேமிக்கிறது. அதனால நான் இதை வந்து தனியாக சொன்னேன். ஸோ உங்களால் முடிஞ்சால் இந்த மாதிரியும் சேவ் பண்ணுங்கள். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிட்டுருக்க சேவிங்ஸும் ப்ளஸ் இந்த மந்த்துக்கான இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதத்துக்கானது இதெல்லாம் கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து இந்த குழுவில் எடுத்த காசு கூட இப்போ நான் வந்து இந்த வாரம் கட்டலைன்னு வைங்களேன், இது சேமிப்பு காசு நான் கட்டணும், பட் இந்த குழுவில் எடுத்த காசு சேமிப்பு ப்ளஸ் வட்டி காசு இந்த மாதம் கட்டலைன்னா கூட நான் அடுத்த மாதம் கட்டிக்கலாம், பட் இந்த மாதத்துக்கான வட்டி மட்டும் கட்டிட்டு அடுத்த மாதத்துலேருந்து கூட கட்டலாம். பட் அதெல்லாம் கட்டி தான் ஆகணுன்றதை விட நம்ம கட்டலை அப்படின்னா கூட அடுத்த மாதம் சேர்த்து கட்டிக்கலாம், அந்த மாதிரி தான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் இயர்லியராகவே நம்ம வாங்கினதுலேருந்து 1 மந்த்துக்குள்ளே அந்த கொஞ்சம் காசு வந்து கட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வட்டி வந்து கம்மியாக இருக்குல்ல. ஸோ அதனால் நம்ம வந்து கட்டிகிட்டே வந்துட்டோம் அப்படின்னா, கரெக்டாக கட்டிகிட்டே வந்தோம்னா நம்ம கரெக்டாக கட்டும்போது சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ ஒரு வேளை முடிஞ்ச மாதிரி இருக்கும், ஏன்னா இது வந்து கடன் தானே வாங்கியிருக்கோம், அந்த மாதிரி நம்ம சேமிப்பு காசு தான் வாங்கியிருக்கோம், பட் இருந்தாலும் கொஞ்சம் கடன் வாங்கின மாதிரி தான். ஸோ அதை வந்து கட்டி முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு அடுத்து ஏழை சீட்டு முடிஞ்சிருச்சுன்னா ஓகே, குலுக்கல் சீட்டு மட்டும் எவ்ரி மந்த் கட்டணும், அண்ட் லோன் வந்து கட்டிகிட்டே இருக்கணும், ஸ்கூல் ஃபீஸுக்கு இந்த மாதம் கட்டணும். ஸோ அவ்வளோதான். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் வந்து இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் வந்து இப்போது ஒரு மாதம் போயிட்டுருக்கு, இதெல்லாம் கட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோவிலேருந்து ஏதாவது ஒரு டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு வந்து மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.